நம்ம பூ கிரகத்தில் வாழும் ஒரு மனிதனும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம் சராசரி உலகத்தில் பயணிக்கும் வரை விலங்குகள், புழு, பூச்சி, மரம், செடி, கொடி இது மாதிரி நிறைய பஞ்சபூதங்களால் தயாரிக்கப்பட்ட இறைவன் சிருஷ்டியில் நாம் வாழ்கிறோம். இத்தனை கோடி ஜீவராசிகளையும் கடந்து நின்றவன் மனிதன். இந்த மனிதன் மிக சக்தி வாய்ந்தவன், இறைவனையே உள்ள சுமக்கிறவன். இந்த மனிதர்களுக்கு அப்பாற்பட்டு வாழும் ஓர் சில மனிதர்கள் பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பச்சை நிற குழந்தைகள் நிஜமாலே வாழ்ந்திருக்காங்களா? அப்படி உண்மையாக இருந்தால் பிளாக் ஹோல் கிளிட்ச், பேரலல் யூனிவர்சஸ், அதே சமயம் நம்ம பூமிக்குள்ளே வாழும் மனிதர்களும் இருக்கிறார்கள். பன்னெண்டாவது நூற்றாண்டு உல்பிட் நகரம், நார்த் ஈஸ்டர்ன் இங்கிலாந்தில் ரெண்டு வினோதமான பச்சை நிறம் கொண்ட சிறுவர்கள் தென்பட்டனர். இந்த ரெண்டு சிறுவர்களும் வேற ஒரு இடத்திலிருந்து திடீர்னு அங்கே வந்து நின்றபடி ரிச்சர்ட் கூறினர். அந்த ரிச்சர்ட் என்றவர் தான் ஒரு விவசாயி. இந்த கிரீன் சில்ட்ரனை பார்த்த ரிச்சர்ட் பிரமிச்சு போய் அதிர்ச்சியோடு நிற்கிறார். அதே சமயம் அவர் போட்ட துணிமணியும் கிரீன் சில்ட்ரன் போட்டிருக்கிற துணிமணிகளும் ரொம்ப அட்வான்ஸ்டாக வித்தியாசமாக இருக்குது. இந்த பூமிக்கும் அந்த காலகட்டத்துக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் மாதிரி இருக்குது. இந்த கிரீன் சில்ட்ரன்ஸ் தான் யாருன்னு தெரியுமா? சரி, ஓகே, தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தரேன். இந்த கிரீன் சில்ட்ரன்ஸ்ன்றவங்க ஒரு கேவ்லேருந்து வெளியே வந்தவங்க. அவங்க வந்து இருளிலே வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு இந்த உலகம் புதுசு. அவங்க வழி மாறி வந்து இங்கே நம்ம மனிதர் கூட வாழ்ந்தாங்க. ஏன் வாழ்ந்தாங்கன்னா, அவங்களுக்கு திரும்பி போக முடியாத ஒரு கட்டாயத்தில், ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிட்டு வேறு வழி இல்லாமல் நம்ம மனிதர் கூட வாழ்ந்தாங்க. நம்ம மனிதர்கூடிய எல்லா விஷயமும் கற்றுக்கிட்டாங்க. ஸோ அவங்க யார்? இந்த கிரீன் சில்ட்ரன்ஸ்ன்றவங்க எங்கேருந்து வந்தாங்க? ஸோ அவங்க என்ன தான், எந்த உலகத்தில் தான் வாழ்ந்தாங்க அப்படின்றது தான் ஒரு கேள்வி. அது என்னன்றது இன்ன வரையும் தெரியல. நிறைய சயின்டிஸ்ட், நிறைய ரிசர்ச்சர்ஸ் எக்கச்சக்கமாக பண்ணாங்க. ஆனால் இன்ன வரையுமே எதுவுமே கண்டுபிடிக்கப்படல. அவங்க சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, அவங்க நல்லா விலாவரியாக சொன்னாங்க என்னென்னா, ஒரு கேவ் உள்ளேருந்து வந்தாங்க அப்படின்னு. அது கேவ் அப்படி எங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி மொத்த கவர்மெண்ட்டும், மொத்த ரிசர்ச்சர்ஸ்டும், எல்லா சயின்டிஸ்ட்டும் ஒன்றா சேர்ந்து தேடி பார்த்தாங்க. அந்த கேவ் எங்குமே இல்லை. ஸோ அது என்ன தான் அவங்க சொன்ன ஒருவேளை அவங்க போய் சொல்கிறாங்களோ அப்படின்னு நிறைய பேர் நினச்சாங்க. பட் இல்லை, அவங்களோட நடவடிக்கையெல்லாம் வித்தியாசமாக இருந்தது. அவங்களால நிறைய பண்ண முடியாத, மனிதர்கள் பண்ண முடியாத திங்ஸ் எல்லாம் பண்ண முடிஞ்சது. அப்போ உண்மையாக அவங்க யார் தான், எந்த உலகத்துலேருந்து தான் வந்தாங்க, நம்ம உலகத்துலேருந்து தான் வந்தாங்களா அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது. அந்த கேள்விக்கு இன்ன வரையும் விடை கிடைக்கல. அவங்க இந்த உலகமே கிடையாது. அப்போ எந்த உலகம்? டாக்டர் சென்டானோன்றவங்க கிட்ட பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு ட்ரீட்மெண்ட்காக வந்திருந்தாங்க. அவங்க இவங்களுக்கு எதுக்காக இந்த மாதிரி பக்கவாதம் வந்ததுன்னு சொல்லி அதை செக் பண்ணுறதுக்காக பலவிதமான டெஸ்ட்டெல்லாம் வந்து எடுத்து பார்த்துருக்காங்க. அதில் அவங்க வந்து சிலது வித்தியாசமாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்களுக்கு பக்கவாதம் வந்ததுக்கான காரணம் வந்து ஏதோ வந்து ஹெவியான ஒரு காஸ்மிக் வைப்ரேஷன் வந்து இவங்க பாடியில் ட்ராவல் பண்ணிட்டு போனதுனால தான் இப்படி ஆயிருக்கு அப்படின்றத வந்து அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளேஸ் எப்படி இருக்கும்னா, பழங்காலத்து மக்கள்கள் வந்து செதுக்குன மலைகளும் சிலைகளும் நிறையா அங்கே வடிவமைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான சிம்பிள்ஸ்லாம் கூட வந்து அங்கங்கே பாறையில் வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கு இவங்க சுற்றி பார்க்க போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு சின்ன உட்டன் ஹவுஸ் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பால் அடைஞ்சி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து பயங்கரமாக இருந்திருக்கு பார்க்க. இப்போது டாக்டர் சென்டனிக்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்த பொண்ணு மட்டும் போயிட்டு அந்த வீட்டோட கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் அப்படியே எட்டி பார்க்குறாங்க. போய் பார்த்தா அங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு லாங்குவேஜில் பேசிக்கிட்டு இருக்கிறதும், அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் கேட்காத சில மியூசிக் சவுண்ட்ஸ் எல்லாம் உள்ளே கேட்குறதுமே வந்து நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது வந்து நம்ம உலகம் கிடையாது, வேறு ஒரு ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட் பண்ணுறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே சேர்ந்து இது வேண்டாம், இது வந்து பார்க்க ஏதோ வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பாதியிலே வந்து இழுத்துருவாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவளை கையை பிடிச்சி வெளியில் இழுத்து அந்த வீட்டோட கதவை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா அவளுக்கு பக்கவாதத்தால் பாதிப்பு ஏற்படுது. இதுக்கு காரணம் ஹெவியான காஸ்மிக் வைப்ரேஷன் அந்த பொண்ணோட உடம்புல வந்து பாஸ் ஆகிருக்கு. அது அதோட உடம்பு வந்து ஏற்றுக்காமல் போனதுனால தான் அவங்களுக்கு பக்கவாதம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஆனால் அது ரொம்ப நாள் இல்லாமல் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்த்த கொஞ்ச காலத்துலேயே அவங்களுக்கு அது க்யூர் ஆகிருக்கு. இந்த பச்சை நிற குழந்தைகள் உண்மையிலே வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த 2 க்ரானிக்கல்ஸில் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 1198 அப்போது வெளிவந்த வில்லியம் ஆஃப் நியூபர்க் அப்படின்ற ஒரு க்ரானிக்கல் தான். இதில் வந்து எப்படி அவங்க விஷயங்களை சேகரித்தாங்கன்னா, அங்கு வாழ்ந்திருந்த மக்கள்கள் எல்லாரையும் ஒருத்தரையுமே சந்தித்து குழந்தைகளை பற்றின விஷயங்களை சேகரித்து இதில் வெளியிட்டிருந்தாங்க. மேபி அது ஒரு பிளாக் ஹோலாக இருக்கலாம். பிளாக் ஹோல் பற்றி நிறைய தியரி இருக்குது, மூவிஸ் இருக்குது, அண்ட் நிறைய ரிசர்ச் சயின்டிஸ்ட் நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமாக அவங்களோட தியரிஸ் தந்திருக்காங்க. தவிர அது ப்ரூவ்னு இப்போ தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இருந்ததுன்றதுக்கான ஒரு ஆதாரமே நம்ம இப்போ இருக்குன்னு சொல்லும் போது, இப்போ கண்டுபிடிக்கும் போது அந்த பசங்க அப்போ அந்த பிளாக் ஹோல் ஒரு கிளிச்சினால் வேறு யூனிவர்ஸ்லேருந்து நம்ம யூனிவர்ஸ்க்கு வந்திருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ அங்கே இருக்க மக்கள் வித்தியாசமாக இருக்கலாம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னதுன்னா, அங்கே இருக்க மக்கள் அந்த 2 க்ரீன் சில்ட்ரன்ஸ் என்று அழைக்கப்படுற அந்த 2 சில்ட்ரன்ஸை சொன்ன ஒரு விஷயம், அங்கே இருள் மட்டும்தான் இருக்குமா, சூரியனே இல்லையா. அப்படி உலகம் இருந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்களேன். அப்போ அவங்க உண்மையாக அண்டர் கிரவுண்ட்லேருந்து வந்தாங்களா, இல்லை வேறு யூனிவர்ஸ்லேருந்து நான் ஃபஸ்ட்டு தியரி வச்ச மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்த மாதிரி ஒரு பிளாக் ஹோல் கிளிச்சாக இருக்குமா, இல்லை செகண்ட் ஆப்ஷனா, தேர்ட் ஆப்ஷன் என்னன்றதை நான் சொல்கிறேன். தேர்ட் ஆப்ஷன் அவங்க சொன்னது பொய் அப்படின்றது நம்பப்படுறது. ஆனால் இந்த உலகத்தில் எதுவுமே பொய் இல்லை, அவங்க சொல்கிற எல்லா சயின்ஸ் தியரிலாம் உண்மைன்றதை இப்போ ப்ரூவ் பண்ணிகிட்டே வராங்க. நம்ம எப்போ அப்போ பொய்ன்னு சொன்னோமோ, பிளாக் ஹோல் எப்படி பொய்ன்னு சொன்னாங்களோ, நிறைய பேர் சொன்னாங்க பிளாக் ஹோல்ன்றது ஒரு வந்து ஒரு கட்டுக்கதை அப்படின்றது ஒரு உண்மை இல்லைன்னு. பட் ஆனால் அது எப்படி ப்ரூவ் பண்ணப்பட்டதோ அதே மாதிரி இதுவும் ப்ரூவ் பண்ணப்படுமா, இதுவும் உண்மையாக இருக்குமா, இதுவரையும் கண்டுபிடிக்கல. அதனால் இனிமேல் வர சயின்டிஸ்ட் கண்டுபிடிப்பாங்களா? உங்களுக்குள்ளே நீங்களும் யாராச்சும் இருக்கலாம் சயின்டிஸ்ட், இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கலாம். நீங்களே இதை பற்றி யோசிக்கலாம். இதை பற்றி நல்லா யோசிங்க. அது உண்மையாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. என்னன்றது உங்கள் மனசுலேருந்து, நீங்கள் ஆள் மனசுலேருந்து யோசித்து நீங்கள் அதை நினச்சி பாருங்கள். நீங்கள் அந்த உலகத்தில் இருந்தால் எப்படி இருப்பீங்கன்னு, சூரியனே பார்க்காம அந்த உலகத்தில் இருளில் வாழ்கிறது. இந்த மல்டிவர்ஸ் அதே சமயம் பிளாக் ஹோல் கிளிச்சஸ், பேரலல் யூனிவர்சஸ் அண்ட் இன்னர் டைமென்ஷன்ஸ் இது எல்லாமே உண்மையாக இருந்தால், அப்போது இந்த மாதிரி குழந்தைங்க இப்போது நம் நகரத்திற்குள் ஏன் வரவில்லை? இந்த 2 சிறுவர்களும் பல லைட் இயர்ஸ் கடந்து வேறு ஒரு சூப்பர் எர்த்துலேருந்து நம்ம பூமிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை நம்மளுடைய பூமிக்குள்ளேயே கண்படாத தென்படாத நிறைய சிவிலைசேஷன்ஸ் அழிஞ்சு போயும் நம்ம பூலோகத்துக்குள் இன்னும் வாழும் மக்களும், நிறைய சித்தர்களும் யோகிகளும் முனிவர்களும் அவங்கள காப்பாற்றிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிற சிவிலைசேஷன்ஸ் இன்னும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் என்னுடைய ஒரு ஃபைனல் தியரியாக நான் முன்ன வைக்கிறேன். இந்த தியரிக்கு தொடர்ச்சியாக அடுத்த எபிசோடில் ஏகப்பட்ட சிவிலைசேஷன்ஸ் அழிஞ்சு போன பின்பாடு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்கே போனார்கள், அப்போ அந்த மக்கள் இங்கே இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு எழும்பும். அதே சமயம் அதுக்கான விடை உங்களை பிரமிக்க வைக்கும். அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.